ஆன்மீக அன்பர்களுக்கு எம் கே தமிழ் சேனல் சார்பா வணக்கம் நண்பர்களே. இந்த உலகிலேயே அதிக மதிப்பெண் கொண்ட கரன்சி எது என்று கேட்டால் அனைவரும் கண்களை மூடிக்கொண்டு டாலர் என்றுதான் பதில் சொல்லுவார்கள். அமெரிக்க டாலர் உலகின் சக்தி வாய்ந்த கரன்சியாக பார்க்கப்படுகிறது. நாடுகளுக்கிடையே பெரும்பாலும் டாலர்களில்தான் வாணிபம் நடைபெறும். ஆனால் டாலரை விட அதிக சக்தி வாய்ந்த கரன்சி ராம் கரன்சியாகும். ஒரு ராம் கரன்சியின் மதிப்பானது கிட்டத்தட்ட 10 டாலருக்கு சமமாக பார்க்கப்படுகிறது. ராம் கரன்சியில் பகவான் ராமரின் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நமது இந்திய ரூபாய்களில் காந்தியின் படம் இருப்பதைப் போல் இந்த கரன்சியில் ராமரின் படம் இருக்கும். ராம் கரன்சி எந்த நாட்டில் புழக்கத்தில் இருக்கிறது, இந்த நோட்டில் ஏன் விஸ்வசாந்தி ராஷ்டிரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது என்பது போன்ற முழுமையான தகவலை தெரிந்து கொள்ள தயவுசெய்து இந்த வீடியோவை முழுசாக பாருங்க. நண்பர்களே, வீடியோக்குள்ள போறது முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட்ஸ் ஜெய் ஸ்ரீராம் ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட்ங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மரியாதா புருஷோத்தமன் ராமரின் பெயரானது இந்திய வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியது. இங்கு ராமராஜ்யம் பற்றி அடிக்கடி பேசப்படுகிறது. பகவான் ராமரும் அவர் பிறந்த இடமான அயோத்தியும் இந்திய அரசியலில் முக்கிய பங்கை வகிக்கிறது. இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் ராமரை தங்கள் கடவுளாக வணங்குகிறார்கள். இந்திய நாணயத்தில் அசோகத்தூண் மற்றும் காந்தியின் படம் இருக்கிறது. ஆனால் கடவுள் ராமரின் படம் இடம்பெறவில்லை. ராமர் மட்டுமல்ல, எந்த ஒரு இந்து தெய்வங்களின் படமும் நம் கரன்சியில் இடம்பெறவில்லை. ஆனால் இஸ்லாமிய தேசமான இந்தோனேசியாவில் தேசிய நூலாக ராமாயணம் இருக்கிறது. இந்த நாட்டு கரன்சியில் விநாயகரின் படம் பொறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய அரசாங்கத்தால் இது போன்ற இந்து கடவுள்களின் படங்கள் நாணயங்களில் பொறிக்கப்படுவது கிடையாது. இந்தியாவில் ராமரின் படம் நோட்டுகளில் இடம்பெறாமல் இருக்கலாம். ஆனால் உலகில் ராம் என்ற நாணயம் இயங்கும் ஒரு நாடு இருக்கிறது. ராம் என்ற நாணயம் ஐரோப்பிய நாடான நெதர்லாந்தில் புழக்கத்தில் இருக்கிறது. அதேபோல் அமெரிக்காவிலும் இந்த கரன்சியானது பயன்படுத்தப்படுகிறது. இந்த நோட்டுகள் அங்கு அதிகாரப்பூர்வ நாணயமாக கருதப்படவில்லை என்றாலும் கூட அவை ஒரு குறிப்பிட்ட வட்டத்திற்குள் பயன்படுத்தப்படுகிறது. ராம் முத்ரா அமெரிக்காவின் மாநிலமான ஐஏவில் இயங்குகிறது. ஐஏ என்ற அமெரிக்க இந்திய பழங்குடி மக்கள் இங்கு வாழ்கிறார்கள். அமெரிக்காவின் இந்த சமூக மக்கள் மகரிஷி மகேஷ் யோகியை நம்புகிறார்கள். அவரது சீடர்கள் மகரிஷி வேத நகரத்தில் குடியேறினார்கள். 2002 உலக அமைதிக்கான உலகளாவிய நாடு என்ற அமைப்பு இந்த நாணயத்தை மகரிஷி அவர்களின் ஆதரவாளர்கள் இடையே விநியோகித்தது. இது ஒரு லாப நோக்கமற்ற அமைப்பாகும். உலகம் முழுதும் இருக்கும் நகரங்களில் தியானம், கல்வி மற்றும் அமைதியை பரப்புவதற்காக இது செயல்படுகிறது. இந்த அமைப்பு 3 உலக நாடுகளில் விவசாய திட்டங்களின் வளர்ச்சிக்காகவும் வறுமையை ஒழிக்கவும் ராம் என்ற நாணயத்தை வெளியிட்டது. 2003 துவக்கத்திலிருந்து இந்த கரன்சியானது ஐரோப்பா மற்றும் அமெரிக்க நகரங்களில் புழக்கத்திற்கு வந்தது. ராம் முத்ராவில் பிரகாசமான வண்ணங்கள் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இதுவரை 1, 5 மற்றும் 10 மதிப்புகளில் இந்த கரன்சி வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டில் ராமரின் படம் இருக்கிறது. மேலும் ராமராஜ்யம் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த முத்திரையில் காமதேனு பசுவின் படமும் கற்ப விருட்சத்தின் படமும் இருக்கிறது. நெதர்லாந்தில் இருக்கும் 30 கிராமங்கள் மற்றும் நகரங்களில் 100க்கும் மேற்பட்ட கடைகளில் இந்த நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கிறது. இங்கு ராம் முத்திரையை பயன்படுத்துவது சட்டத்திற்கு புறம்பான செயல் கிடையாது. நெதர்லாந்தில் இருக்கும் டச்சு கடைகளில் நாம் ஒரு ராம் நோட்டை தந்தால் 10 யூரோக்கள் நமக்கு கிடைக்கும். தற்போது வரை 10 லட்சம் ராம் நோட்டுகள் புழக்கத்தில் இருக்கின்றன. ராம் முத்ரா பொதுவாக வேர்ல்டு ஃபீஸ் பவுண்ட் என்று அழைக்கப்படுகிறது. மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் 1917 ஜனவரி 12 அன்று சத்தீஸ்கரின் ராஜிம் நகருக்கு அருகே இருக்கும் ஒரு கிராமத்தில் தான் பிறந்தார். 1940களில் அவர் இமயமலைக்கு சென்று ஒரு குருவிடம் தியானம் மற்றும் யோகா ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். அதன்பின் 60களில் அமெரிக்கா வந்த அவர் புகழ்பெற்ற ராப் இசைக்குழுவின் உறுப்பினராக இருந்தார். பல பெரிய தலைவர்களுக்கு அவர் ஆன்மீக வழிகாட்டியாக இருந்தார். மேற்கில் ஹப்பி கலாச்சாரம் ஆதிக்கம் செலுத்திய போது மகரிஷி மகேஷ் யோகி அவர்கள் ஆழ்நிலை தியானம் மூலமாக லட்சக்கணக்கான சீடர்களை உலகம் முழுதும் உருவாக்கினார். தற்போது உலகம் முழுதும் 60 லட்சம் பேர் இவரை பின்தொடர்கிறார்கள். உலகின் பல நாடுகளுக்கு யோகாவை கொண்டு சென்ற இவர் 2008 நெதர்லாந்தில் தனது வீட்டில் காலமானார். 2001 அக்டோபரில் உலக அமைதிக்கான உலகளாவிய நாடு அதாவது தி குளோபல் கண்ட்ரி ஆஃப் வேர்ல்டு பீஸ் என்ற அமைப்பை மகரிஷி மகேஷ் அவர்கள் அமெரிக்காவில் துவங்கினார். இந்த அமைப்பின் மூலம்தான்
ராம் கரன்சி தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்தில் இந்த முத்ராவை ஆசிரமத்தோடு தொடர்புடைய வேலைகளுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள். ஆனால் பின்னாளில் இந்த நாணயமானது நெதர்லாந்து மற்றும் அமெரிக்காவின் சில இடங்களிலும் புழக்கத்திற்கு வந்திருக்கிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்தளிப்பனுங்க. நெதர்லாந்தில் வெளியிடப்படும் ராம் கரன்சியை போல் இந்தியாவிலும் வெளியிட வேண்டுமா என்பது பற்றிய உங்களது கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.